வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப நாளாச்சு ஒரு ஈவினிங்கில் ஒரு நாடகம் பார்க்கறது அது இந்த மாதிரி கூத்துப்பட்டறை கலைஞர்களால் ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் முழுக்க புராணமாக இல்லாமல் சமீபத்திய விஷயங்களே உள்ளே சேர்த்துக்கிட்டு நக்கலன் நையாண்டியமாக பண்ணது நல்லா இருந்தது அர்ஜுனன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிச்சு ஏன்னா அடிக்கடி வெளிக்கு போகிறாரு எதுவும் ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன்றாரு அவர் வாட்டி உட்காந்துருக்காரு அப்புறம் வைத்த வைத்த வலிக்குதுன்றாரு அப்புறம் அடிக்கடி சவாரம் பண்ணுறாரு ஸோ அர்ஜுனோட கெப்பாசிட்டிஸ் அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா எனக்கு கிண்டல் பண்ணீங்களான்னு தெரியல கிண்டல் தானே ம் அதாவது அர்ஜுனன் ஒன்றும் இல்லப்பா அவனை மேலே ஒரு பவர் இருந்துச்சு அதுதான் அவனை அர்ஜுனனை மாற்றுச்சின்னு சொல்கிறீங்களா அது எனக்கு புரிஞ்சிக்க முடியல ஆனாலும் அந்த கிண்டலை ரசித்தேன் அப்புறம் மோகினி நடித்தவங்க ரொம்ப புறமாவும் நடிச்சிருந்தாங்க மோகினி ரொம்ப நல்லா இருந்துச்சு திரௌபதி நல்லா இருந்துச்சு எல்லாருமே நல்லா பண்ணிங்க எல்லாரோட பெர்ஃபார்ம் ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொருத்தரும் அந்த பசங்க கூட கடைசியில் ரொம்ப நல்லா டைலாக் பேசுகிறாங்க குரல் நல்லா இருந்தது அவங்களுக்கு அர்ஜுனோட குரல் மட்டும் கொஞ்சம் நல்லா இன்னும் பேச்சு பயிற்சி இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்களோட குரல் வந்து வலிமையாக இருக்கணும் அந்த குரலில் வந்து ஒரு தன்மை குறைவாக இருக்கிறதுனால அவரோட ஏற்ற குரல் இல்லாதனால் அந்த அந்த வார்த்தைகள் தெல்ல தெளிவாக விழுக மாட்டேங்குது பட் மற்றபடி சிவன நடித்தவரோட குரல் திரௌபதி அது மாதிரி இந்த திரௌபதியை நடித்தவங்க ரெண்டாவது ஒரு வேஷம் போட்டிங்கல்ல அவனா திடீர்னு மீஸ் ஏக்கானமா என்னன்னு தெரில எனக்கு இப்போ கேட்டேன் அது கம்மு ஓட்ட மாட்டேன்னு இருச்சு நாங்கள் அதனால நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்தது முதவாட்டி அவங்க அமுக்கிக்கிட்டே இருந்தாங்க பட் அது கூட ஃபன்னு தானே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அதை அது உணர்த்து நல்லா இருந்தது அது அவங்க அந்த அடிக்கடி உங்கள் பெர்ஃபார்ம் ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் இவ்வளோ பேர் வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இதை அழகாக இயக்கினது ரொம்ப பெரிய விஷயம் இங்கே இதுலேருந்து வெறும் இயக்கிறது மட்டும் இல்லை இதுலேருந்து நிறைய கலைஞர்களை வந்து சினிமாவுக்கு கொடுக்குறீங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்தோட நோக்கம் அதுதான் உங்களை மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணணும் என்கரேஜ் பண்ணும்போது எங்களுக்கு நல்ல கலைஞர்கள் கிடைப்பாங்க ஸோ இதுலேருந்து எத்தனை பேர் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை பெறுவாங்கன்றது மகிழ்ச்சியான விஷயம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் என்ன நன்றி 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 ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனந்த் இங்கே வந்திருந்தா சொல்லி குதித்து நிறைய வேலை பண்ணியிருப்பார் அவர் சார்பில் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாேருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் மேடை நாடகங்கள் வந்து டு கம்ஃபர்ட் த டிஸ்டர்ப்ட் அண்ட் டு டிஸ்டர்ப் த கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேடை மேடை நாடக கலையை இன்றைக்கு வரைக்கும் தேவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்காக பிரத்யேகமாக சினிமாவை நோக்கி ஓடுற நேரத்தில் இந்த நாடகக்கலைக்காக நீங்கள் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் பயிற்சி எடுத்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது உங்களை நிறைய இடங்களுக்கு கொண்டு போகுங்கிற நம்பிக்கை இருக்கு வந்து பார்த்த நீங்க இல்லைன்னா நாடகக்கலையே இருக்காது இவ்வளவு நேரம் ஒதுக்கி வந்து பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி மக்களுக்கும் வணக்கம் நான் ஒவ்வொரு வருஷமும் தேவிக்காக வந்து நிற்கிறேன் காரணம் நான் நாடகத்தை பார்த்து வளர்ந்தவன் நாடகம் நடிக்கணும் ஆசைப்பட்டவன் பட் என்னால் ஆக முடியல அதுக்கான பயிற்சியை நான் முறையாக எடுத்துக்கல அப்படியே போயிடுச்சு கஷ்டம் நான் சின்ன வயசில் உஸ்லம்பட்டி மதுரை பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கலை நிகழ்ச்சிகள் தான் இருக்கும் நல்ல நிகழ்ச்சிகள் இருந்தாலும் திருவிழானாலும் கலை இருக்கும் ஒருத்தர் சத்து போய் இளவு இருந்தாலும் கலை இருக்கும் ஸோ கலை எங்கேயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதை பார்த்து பார்த்து நம்மளும் அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் நான் அடிக்கணும் வரணுன்றதுக்கு ஸோ அப்படி அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கும் இந்த நாடகத்தை கலையை இந்த ஆர்ட்டை ஆர்ட்டை வந்து ஓ அது எதுவுமே சேதம் பண்ணாமல் பண்ணணும் ப்யூராக பண்ணணும் தேவி சொல்லும் கோ ஒரு பயங்கரமாக கோ ஒரு சில விஷயங்களை கமர்ஷியலாக பண்ணு தேவி சில விஷயங்களை கொஞ்சம் இது பண்ணு நம்ம இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணலான்னா நோ 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 எனக்கு வர்ற கூட்டம் வரட்டும் எனக்கு வரவங்க வரட்டும் நான் பயிற்சி பண்ணி அனுப்புகிறேன் நிறைய பேர்த்துக்கிட்ட ஃபீஸ் வாங்காமல் கூட தேவி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியும் நானே நிறைய பேர்த்த ரெஃபர் பண்ணியிருக்கேன் கஷ்டப்படுறவங்க ஹூ டேலண்டட் அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸே வாங்காமல் மூணு மாதம் நாலு மாதம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நடிகர்களுக்கே இப்போ பிரச்சனை இருக்குது நடிகர்களுக்கே வந்து பொருளாதார ரீதியாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது எல்லா படங்களும் ஓடிடுறதில்ல எல்லா படங்களும் ஜெயிச்சுறதில்ல எல்லோரும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஷூட்டிங் போகிறது இல்லை ஆனால் நாடகத்தோட நிலைமை பாருங்கள் இன்னும் மோசம் ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வைராக்கியம் இருக்கும் எனக்கெல்லாம் உண்மையிலே சொல்லும் போதே இப்போ குல்ஸ்வாம்ஸ் ஆகுது கூட்டத்தில் நின்றுன்னா நடிக்க மாட்டாங்க எங்கள் தண்ணி நடிகர் சங்கத்தில் இருக்க நாடகர்களை கூட்டத்துக்கு வா நில்லுங்கன்னா வரமாட்டாங்க எனக்கு டைலாக் இருக்கா எனக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா நான் வரேன்னு சொல்லுவாங்க அந்த தைரியம் இருக்குது பாருங்கள் வேறு அது ஸோ அதே மாதிரி தான் தேவியை பார்க்குறேன் நானும் அந்த கூத்துப்பட்டறையில் ஒரு மாணவனாக இருந்திருக்கேன் அது தேவியோட வளர்ச்சிக்கும் நாடக வளர்ச்சிக்கும் நானும் எப்பொழுதும் ஒரு ஒரு சிறிய கல்லாக இருப்பேன் அண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில நாங்கள் பேசிக்கிட்டோம் இந்த கேப்பில் எதாவது ஒன்று பண்ணலாமான்னு கேட்டாங்க அவங்க ஆதங்கம்தான் இன்னைக்கு பார்வையாளர்களை விட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாயிட்டாங்க இன்ஸ்டாகிராம்னு ஒன்று வந்து இன்டர்நெட் வந்து எல்லாருமே நடிகர்கள் எல்லாமே நடிகைகள் எல்லாமே கேமராமேன் எல்லாமே டெக்னீஷியன்ஸ் தப்பாக பொறாமையெல்லாம் பேசலைங்க சொல்கிறேன் எல்லாருமே இன்ஸ்டாகிராமுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு இன்டெரக்டாக வேலை பார்த்துட்டு இருக்கோம் அது ஒரு ஒரு விதமாக எப்படி ஒரு 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 மீடியம் ஒரு 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 இண்டஸ்ட்ரியை ஒரு இண்டஸ்ட்ரி எப்பவுமே அது அழிச்சிட்டே இருக்கும் இன்வென்ஷன் வர வளர கண் ஒரு வளர்ச்சி அடையும் போது ஒரு 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 விஷயம் அழியும் அங்கே ஆனால் இங்கே இன்டர்நெட் இன்ஸ்டாகிராமில் சில பேர் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து தன்னுடைய அதாவது ஒரு ஃபேம் ஆகணுன்ற ஒரே ஒரு குறிக்கோள் அது சிற்றின்பம் சொல்லலாம் ஒரு சின்ன சிற்றின்பத்துக்காக அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறைய பொண்ணுங்க பசங்க இளைஞர்கள் தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணி அதனால் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை உண்மையில் அதுதான் லைக்ஸ் வந்தால் என்ன உங்களுக்கு ஏதாவது அக்கௌண்டில் பணம் வரப்போதா தெரியல ஆனால் வேறு மாதிரி பணம் சம்பாதிக்கிறாங்க அது இன்ஃப்ளூயன்ஸராக மாற்றி வேறு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பண்ணுறாங்க ஓகே நல்ல விதமாக இருந்தால் ஓகே பட் எண்ட் ஆஃப் த டே அது சினிமாவை நாடகத்தை அதை அஃபெக்ட் பண்ணுது அது ஒரு சின்ன வருத்தம் தான் எனக்கு இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் அண்ட் அவங்களாம் வந்துட்டு இப்போ சினிமாவுக்கு டக்குன்னு இது பண்ண பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணம் இல்லை இவங்க வந்து கிட்டத்தட்ட நாலு மாதமாக பயிற்சி எடுத்திருக்காங்க நாலு மாதமாக இதே வேலையாக உட்காந்து பயிற்சி எடுத்து கடைசி பதினஞ்சு ரூ நாளில் நைட்டும் பகலும் பயிற்சி எடுத்திருக்காங்க ஸோ இது கலை மீது உள்ள அன்பு கலை மீது உள்ள வெறி இவங்க தான் கலைஞர்களாக நடிகர்களாக வருவதற்கான ஒரு 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 விதை ஸோ இந்த எல்லா விதைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த இவங்க அப்பா படத்தில் நடிச்சிருக்கேன் சாயாவனம் இப்போ தான் தெரியும் சந்தோஷம் அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அனில் சாரோட கா படத்தில் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன் நன்றிம்மா சந்திச்சு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் எங்கள் அண்ணன் எல்லாமே பேசிட்டாரு அம்மா பேசுவதுக்கு ஒன்றும் இல்லை அண்ணங்களோட உட்கார்ந்து இருக்கிறது பெருமை நாடகக்கலையை ஏதோ ஒரு மூலையிலருந்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்க உங்களை மாதிரி ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நடித்த எல்லாருமே ரெண்டு வேஷம் மூணு வேஷம் போட்டதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற நிறைய நடிகர்களை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளவு நேரம் ஒரு சின்ன பிசகு கூட இல்லாமல் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப பெரிய எதிர்காலம் இருக்குது அவங்க எல்லாருக்குமே ஏன்னா இந்த இதே நாடகத்தை ரெண்டாயிரத்தி ஏழில் தேவி நடிச்சாங்க அதையும் பார்த்துருக்கேன் நான் எனக்கு முத்துசாமி ஐயாவே அருகில் இருந்த மாதிரி ஒரு உணர்வு எந்த நிகழ்வும் தற்செயலாக நிகழ்வதில்லைன்னு சொல்லுவாங்க அதுதான் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அண்ணனை சந்தித்தேன் சர்ப்ரைஸாக அந்த அண்ணனை சந்தித்தேன் தம்பியை சந்தித்தேன் என் நண்பன் ஆனந்த கண்ணனுடைய துணைவியாரை சந்தித்தேன் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி இந்த கலை இன்னும் ஓங்கி வளரும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இறைவனுக்கு நன்றி